ஹலோ கைசினி நம்ம பார்க்க போகிற இனிமே சுக்கி மிச்சி மூன் லைட் ஃபேண்டசி சீசன் டூ எபிசோட் த்ரீயை தான் அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி ப்ளே லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக்அட் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நல்த்திச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த ஒரு எபிசோடெலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் போன எபிசோட்ல வந்து அந்த ரெண்டாவது ஹீரோ அவனையும் நான் ஹீரோன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா காடை பொறுத்த வரைக்கவே அவங்க மூணு பேருமே சொல்ல போனால் ஹீரோ தான் ஸோ அதனால தான் நான் ஹீரோன்னு சொல்லியிருப்பேன் அது இல்லாமல் ஸ்டோரி பாஸ்ட்லாம் நடக்குது ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சரிவா நம்ம டீம் மிஸ் பண்ணாமல் எப்பிக் குள்ளே போகலாம் எப்பிக் ஸ்டோரிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு விஷயத்தை சொல்றாங்க மிசுமி அவன் வந்து பிராஸ்காட்டுக்கு போயின் இருக்கான் அந்த டைம்ல அந்த ரெண்டு ஹீரோமே அங்க போருக்கு இடையில இருந்தாங்க நெக்ஸ்ட் சைன்ல நம்ம டொமோக்கி வந்து கேசலுக்கு வரா அங்க இருக்க நம்ம லிலி அவங்க பாராட்டிட்டு சொல்றா நம்ம வந்து சீக்கிரமாவே போர்ஸ் டெய்லர் அதை வந்து டீமன் கிட்ட இருந்து நம்ம ஆடிவோம் இதை கேட்டு நம்ம டொமோக்கி அவங்க சொல்றான் நம்ம வந்து லீனியா கூட அங்க சண்டை போட போறோம் அப்பனா ஃபைனலி என்னால அவங்களோட ஹீரோவை சந்திக்க முடியும் இதை கேட்டு நம்ம லிலியா சொல்றா அப்பனா நீ லீனியாவோட ஹீரோ அவங்க மேல நீ இன்ட்ரெஸ்டடா இருக்கியா என்ன ஏன்னா நான் என்ன கேள்விப்பட்ட இந்த மாதிரி அவங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்காங்களா இதை கேட்டா அவனு சொல்றான் இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்னும் இல்ல இந்த மாதிரி உன் கூடயும் மத்தவங்க கூடயும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம இபிக்கு எதை காட்டுறாங்க அவ்வளவு அங்க சொல்றா இதுதான் அந்த போஸ்ட் டெய்லரா பைனலி இங்க வந்து வார் நடக்க போகுது இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அங்க இருக்க பிரிட்டானியா பிரின்சஸ் அவங்களை சந்திக்கலான்னு போறாங்க அங்க இருக்க நம்ம லீலியும் அங்க இருக்க ஹிபிக்கு அங்க வரவேற்பு தரா இதுக்கப்புறம் நம்ம ஹிபிக்கியும் அங்க இருக்க நம்ம டோமிக்கிய பாக்குற முதல் முறையா இதுக்கப்புறம் நம்ம லீலியும் சொல்றா பேட்டில் போர்ஸ்மெண்ட் அதுல வந்து எந்த விதமான சேஞ்சும் இல்ல என்ன சப்ளைஸும் மற்ற பொருள் எல்லாமே நம்ம கிங்கு அவர் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாரு ஆனா கிட்ட ரொம்பவே கம்மியா தான் எங்களுக்கு கிடைச்சிது ஆனா நான் வந்து ஷியரா இருக்கேன் இந்த மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு வந்து இதுக்கான காரணம் வந்து தெரியும்னு இந்த சைடு நம்ம ஹிபிக மனசுலயே சொல்றா அது வந்து என்னாச்சுன்னா இந்த மாதிரி சியாக்கும் எங்க நேஷனுக்கும் அங்க வந்து சண்டை ஏற்பட்டது இல்லை அதனாலதான் இப்படி நடந்தது இதுக்கப்புறம் அங்க இருக்க நம்ம லீனிய சொல்றா இந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ரென்த் அது டீமனை கம்பேர் பண்ணா அஞ்சு மடங்கு அதிகமா இருக்கு அதுவும் இல்லாம நம்ம வேற காடஸ் கையில் அவங்களோட பிளெஸிங்ஸ் வரை கெட்டோம் பிளஸிங்ஸ் வண்டி கிடைச்சா அவ்வளவுதான் நம்ம வந்து இன்னமும் பவர்ஃபுல்லாக மாறிடுவோம் அப்படி வந்து நம்ம பவர்ஃபுல்லாக மாறிட்டா தான் நம்மள யாராலையுமே தோக்கடிக்க முடியாது இதுக்கப்புறம் தான் அவளே கேட்குறான் ஆமாம் நம்ம வந்து நைட்டில் வந்து எதுக்கு சண்டை போடுறோம் இதெல்லாம் கேட்டால் நம்ம மட்டுமே கே ஏன்னா நம்மளுக்கு வந்து நைட்டில் தான் பழக்கம் இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு ஓ அப்படியா அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நைட்ல வந்து சண்டை போடுறதுக்கு அப்படின்னா லீமே கிட்டல இருந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இல்ல ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் கிடைச்சதா இல்ல இல்ல எதுவும் அவன் கிட்டல இருந்து கிடைக்கல அதுவும் இல்லாம நம்ம கிட்ட எந்த விதமான பிளானிங்கும் இல்ல இது கேட்ட நம்ம டொமக்கியோ சொல்றான் நீ வந்து கவலைப்படாத நம்மளுக்கு வந்து காடஸோட பிளெஸிங் கிடைக்கும் அத அதனால நம்மளோட பவரும் ஏறிடும் அதனால ஈஸியாவே டீமன் நம்மளால அழிக்க முடியும் டீமன் வந்து இன்னமும் வீக் ஆயிடும் இது வந்து ஈஸியான விஷயம் தான் நம்ம வந்து சீக்கிரமாவே அந்த போட்ட சாடையிறோம் அதுக்கப்புறம் காடஸ் கிட்ட இருந்து நம்ம பாராட்ட கேட்கறோம் இதுக்கப்புறம் நம்ம ஹிபிக்கு இவங்க சொல்றா பை வே டொமக்கி இந்த மாதிரி நம்ம வேற ஒரு வேர்ல்டுல நம்ம சந்திச்சிருக்கோமா இது கேட்ட நம்ம டொமக்கிய சொல்றோம் இல்ல ஆனா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தா இந்த மாதிரி ஒண்ணு நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இப்பதான் இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாடல் வந்து ரொம்பவே பிடிக்கும் அந்த மாடலோட பேரும் உன்னோட பேரும் சிம்லரா தான் இருக்கு இதெல்லாம் கேட்ட அவனும் சொல்றான் சொல்கிறான் அது வேற நான் வேற சாரிப்பா நான் வந்து தப்பாத்துக்கணுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அவன் வேற நீ வேற தான் ஆனால் என்ன மன்னிச்சிரு இந்த மாதிரி என்னாலே நீ வந்து ரொம்பவே கோவமாயிட்டேன் நான் எப்போ கோவமானு சொன்னேன் சரி உன்னோட லெவல் தான் என்ன என்னோட லெவலா என்னோட லெவல் ஃபோர் தேர்ட்டி இதுக்கப்புறம் நம்ம டொமா கே சொல்கிறான் இந்த மாதிரி என்னோட லெவல் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இதெல்லாம் கேட்டாலும் ரொம்பவே ஆச்சரியமாயிரா நீ வந்து அப்போ நிறையவே அச்சீவ் பண்ணிட்டு இருக்க சரி அப்போனா நீ வந்து டொமோ என்னன்னு கேணுன்னு கூப்பிட்றத முதல்ல நிறுத்து ஸோ அதனால நீ வந்து என்ன டொமோ கேசான் அது நல்லா இருக்கும் அதை வேணா கூப்பிட்டேன் ஓகே ஓகே நான் வந்து இனிமேல் அப்படி கூப்பிட்டு ட்ரை பண்ணுறேன் இதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கே சொல்றான் இந்த மாதிரி நான் கேஷுவலா பேசுனா எனக்கு கணக்குதே ஏன்னா எனக்கு பொலைட்டா பேச தெரியாது அதனால அவ்வளவு அதை மைண்ட் பண்ணதே இதுக்கப்புறம் நம்ம ஹிபிக்கியும் வெளில உட்காந்து அப்பதான் அங்க நெபில வந்து கேக்குறா என்ன ஆச்சு உன்னால தூங்க முடியலையா என்ன இல்ல இல்ல இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்பவே பெருசானது இதுக்கப்புறம் நம்ம நெபல கேக்குறா நான் வந்து கேக்கல இந்த மாதிரி நீ எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தேன்னு உனக்கு தெரியுமா அதுவா நான் வந்து பாளைய உலகத்துல நான் வந்து ஒரு நல்ல குடும்பத்துல போனேன் நான் வந்து டேலண்டடா வந்தேன் நான் வந்து எல்லாத்தையும் ஈஸியாவே ஆடிவேன் இதெல்லாம் இம்ப்ரெசிவா இருக்குல்ல இதெல்லாம் பாத்தன இருக்க நம்ம நோபல அங்க சொல்றா நான் வந்து சர்ப்ரைஸ்டா இருக்கேன் ஏன்னா நீ வந்து வாருக்கு போற ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு இந்த மாதிரி நீ ஒரு டீமனை கூட உன்னால அழிக்க முடியாது நீ வந்து அப்படி அழுதுன இந்த இதெல்லாம் கேட்ட நம்ம ஹிபிக்கு ஏன் சொல்றா ஆமா அதுதான் என்னோட முதல் முறை அன்னைக்கு தான் நான் தோத்தேன் அதுவும் இல்லாம நான் வந்து முதல் முறையா உன்ன மாதிரி ஒருத்தங்களை நான் சந்திச்சிருக்கேன் ஏன்னா நான் உன்னை அவ்வளவு நம்புறேன் நான் வந்து இன்னமும் இந்த உலகத்துல நிறைய பண்றதுக்கு இருக்கு இருந்தாலும் நான் அதுக்குள்ள நான் ரெக்ரேட் பண்ண மாட்டேன் சரிவா நம்ம வந்து தூங்க போலாம் வார் வர ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கப்புறம் வாரம் ஸ்டார்ட் ஆகுது வாரக்கு முன்னாடி அவங்களும் அங்க காடுக்கு ப்ரே பண்ணிருக்காங்க ஏன்னா அப்ப அப்பதான் பிளெஸிங் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் இதுக்கப்புறம் வேற ஒரு சைட காட்டுறாங்க இந்த சைடு அந்த டீமனும் வேற ஒரு டீமனுக்கு சொல்லிருக்கு இந்த மாதிரி ஹியூமன்ஸ் வந்து அங்க பிளெஸிங்க வாங்கி இருக்காங்க இப்படின்னு நிறைய விஷயத்தை அது சொல்லுது இதெல்லாம் கேட்ட அந்த டீமனும் சொல்லுது இந்த மாதிரி எனக்கு தெரியும் நான் வந்து சண்டை போட போறேன் நீ என்ன பண்ணு இந்த மாதிரி மத்தவங்க எல்லாருக்கையும் சொல்லு இதுக்கப்புறம் இவங்களும் முன்னாடி போய் நிற்க அங்க பார்த்தா டீமன்ஸ் வந்துதா இதனால அவங்களும் அடிச்சு அங்கே கொண்டுறாங்க இதெல்லாம் பார்த்து நிற்க நம்ம ஹிபிகே சொல்றான் இந்த மாதிரி இவங்களுக்கு அவ்வளவு சண்டை கூட போட்டு தரல இவங்க இன்னமும் நல்லா சண்டை போட்டுருக்கலாம் ஏன்னா நம்ம போட்டோஸ் ஈஸியாவே நம்ம நெருக்கிட்டோம் இதுல முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் அந்த போர்ட்ரஸ் கிட்ட வந்துடுறாங்க அப்போ தான் நம்ம ஹீபிக் ஏன் சொல்கிறா ஹே சியா நீ வந்து என்ன பண்ணு இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் பேரியர் உருவாக்கு அதுவும் இல்லாமல் ஃப்ளோட்டிங் ரிச்சுவல் அதையும் பர்ஃபார்ம் பண்ணு ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த டீமனும் சொல்லுது இந்த மாதிரி அவங்க கிட்ட வந்துட்டாங்க இதெல்லாம் கேட்டு இருக்க அந்த டீமனும் சொல்லுது அப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ டைம் வந்துச்சு இந்த மாதிரி அந்த ஹீரோஸ் அவங்க வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லு நம்ம பார்க்க வேண்டிய நேரம் இதுக்கப்புறம் அங்கே ஒரு மேஜிக் சர்க்கிளும் இங்கே ஆக்டிவேட் பண்ண அங்கே பார்த்தா அந்த தாரையும் ஓடிஞ்சு எல்லாருமே கீழே விழுறாங்க ஆனால் அதுக்குள்ளே அவங்களும் அவங்கள காப்பாற்றிக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம டொமக்கிய காட்டுறாங்க அவனும் அங்க பாந்து இருக்க அங்க ஒரு டீம்னு வந்து அட்டாக் பண்ணலான்னு வர ஆனா அதுக்குள்ள அவனோட ஸ்பீயரை வச்சு ஒரே போடு இதனால அதுவும் தூரமா போய் விழுந்தது இதுக்கப்புறம் தான் அவனே பார்த்து சொல்றான் என்ன ஆச்சு நீங்க எல்லாம் விழுந்துட்டீங்களா என்ன ஆமா நீ வந்து ரொம்பவே சீக்கிரமா பார்த்து சொல்ற டாடி உன்னோட ஷூ இதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் இல்ல என்னால சரியா பறக்க கூட முடியல ஏன்னா இவங்களாம் அவ்ளோ வீட்டா இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம டொமக்கியா சொல்றான் மோரா நீ வந்து நாரிய கூப்பிட பார்த்தா இதனால அங்க ஒரு டிராகனும் வந்து இதை பார்த்தா நம்ம டொமாக்கியோ ஏறி அங்க ஃபயர் அட்டாக்கா பண்ணிருக்கான் இதெல்லாம் பார்த்து இருக்க சொல்லுது நான் கேள்விப்பட்ட மாதிரி இவங்களோட ஃபயர் அட்டாக் அது வந்து ரொம்ப வெஸ்டாங்க இருக்கு ஆனா இவங்களால இந்த அட்டாக்கை வச்செல்லாம் என்னோட ஃபோட்டோ சேர்த்துக்க முடியாது இதுக்கப்புறம் வந்து இருக்க அப்ப பார்த்தா இவங்க முன்னாடி ஒரு டீமு வந்து நிக்குது இதை பார்த்தாலும் அடிக்க அவனும் பின்னாடி போய் விழுறான் இதுக்கப்புறம் அந்த டீமனை சொல்லுது இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட பேரை சொல்லிட்டு அடிக்கணும்னு தெரியாதான் நானும் கேள்விப்பட தேவை உங்களோட பேரெல்லாம் என்ன ஹீரோனி உன்னை பார்த்தாலே தெரியுது நீ வந்து எவ்வளவு போரிங்கான ஹீரோனு இதுக்கு அப்புறம் அதுவும் சொல்லுது அப்பனா நீ வந்து தனியா வரல உனத்தவங்களும் இருக்காங்களா இப்படி இவனு சொல்ல அதுக்குள்ள மேலேயும் இன்னொரு அட்டாக் நடக்குது

அதாவது சில பல குறிப்பிட்டு ஏறி வரைக்கும் காடோட பிளஸிங் இருக்குது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவனும் யோசிக்கிறான் அப்பனா காடஸ் வந்து என்ன நைட்ல இன்னைக்கு இம்மாட்டலாம் மாத்தனாங்களே அந்த சத்தியம் அதாவது நைட்ல நான் இமாட்டலா இருக்குது அதுவும் போயிடும் அப்பனா இது வந்து என்ன அழிச்சதுன்னா அவ்வளவுதான் நான் வந்து செத்துருவேன் அப்பனா ஓடுங்க இப்படின்னு அவனும் ஓட ஆரம்பிக்கிறான் ஆனா ஹிபிகி வந்து அங்கதான் இருக்கா இதெல்லாம் பாத்து அந்த காடஸ் யோசிக்கிறாங்க இத்தனைக்கும் நான் ரெண்டு ஹீரோஸ் அமுப்புனே இருந்தாலும் இவங்களோட நிலைமை இந்த மாதிரிதான் இருக்கா இதுக்கப்புறம் நம்ம காடஸும் அங்க நம்ம ஹீரோவை பார்க்க அவனை அந்த இடத்துல இருந்து டைரக்ட் இந்த இடத்துக்கு சமன் பண்ணி விட்டுறாங்க நம்ம ஹீரோவை எங்க அனுப்புறாங்கன்னா அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு தான் நம்ம சோஃபியாவும் இருக்காங்க இது எந்த மூமெண்ட் தான் இது லாஸ்ட் சீசன்ல நீங்க பாத்துருப்பீங்க இங்க தான் அவன் சண்டையும் போட்டிருப்பான் அங்க பார்த்தா காலையில ஆயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் நம்ம ஹிபிக்கியோ அந்த டீமன் மல்லாதோட சோட வச்சு தாக்க இருந்தாலும் சோட வந்து அங்க மாட்டிக்குது இதுக்கப்புறம் அந்த டீமனும் நம்ம ஹிபிக்கிய பயங்கரமா பஞ்சு வச்சு தூக்கிப்பட்டுது இதெல்லாம் பார்த்தோன்னு இருக்க நம்ம ஹிபிக்கியோ அங்க ரொம்பவே பயந்து போயிடா அவ்வளவுதான் நான் வந்து ஸ்ட்ராங்கே இல்ல நான் வந்து என்ன பண்றது ஏதோ உங்க கையில அந்த ஸ்பெல் இருந்தனால இது வரைக்கும் அவங்க கொஞ்சம் தாங்கி நிற்காங்க இதுக்கப்புறம் நம்ம நெபெல்ல சொல்றேன் இந்த மாதிரி நம்ம

நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இதே மாதிரி அவ்வளவு பண்ண அங்க பார்த்தா நம்ம நிபுல அங்க வெட்டலான்னு போவ ஆனா அந்த ஸ்வாடு வந்து நின்னுது இருந்தாலும் அவ கொஞ்சம் கொஞ்சமா போர்ஸ் கொடுக்க இதனால அவளோ வெட்டிடா இதெல்லாம் பாத்தனருக்கு அந்த டீமனை சொல்றது இந்த மாதிரி நான் இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல இதை கேட்ட நம்ம நிபுல சொல்றான் என்னால இன்னும் நம்ப முடியல ஏன்னா நம்மளால இந்த ஃபர்ஸ்ட் டீமன் அதாவது இந்த ஜெனரல் கமாண்டர் இதையே நம்மளால தோக்கடிக்க முடியல இதை கேட்டனருக்கு அந்த டீமனை சொல்றது நீ வந்து கவலையப்படாத இங்க இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் டீமனா அதனாதான் அப்படின்னா இது ஒரு கூட்டி வீடியோஸ் தான் அப்போ உடனே நாங்கள் தோக்கடிச்சிட்டா நாங்கள் வந்து ஈஸியாகவே உள்ள நுழைஞ்சிடலாம் இதுக்கப்புறம் அவ்வளோ அங்கே தாக்கலான்னு போவே அதுக்குள்ள அந்த டீமனும் அங்கே கிக் அடிக்கலான்னு போகுது நடுவில் நம்ம வேடாவும் வந்து தாக்குறா இதுதான் சான்ஸ் நம்ம நெபிலும் அந்த டீமனோட கழுத்தை அங்கே விட்டுது இதை பார்த்தா அந்த டீமனால நம்பவே முடியல இது வந்து இம்ப்ரெசிவா இருக்கு ஏன்னா நான் வந்து இது நான் யோசிச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி நான் என்னோட முழு சத்தி யூஸ் பண்ணேன் எப்படி சொல்லிட்டு அதுவும் அதோட பவர் யூஸ் பண்ண இதனால அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தும் அங்கே காட்டுது இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கு நம்ம ஹிபிக்கு அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறா இதுக்கப்புறம் நம்ம நபிலும் அங்கே கத்துறா ஹே ஓடி இப்படி சொன்னே நம்ம ஹூடிக்கு புரியுது இதனால அவனும் அவங்க எல்லாரையுமே பார்க்க வச்சு அவங்களே கூப்பிட்டு போறான் இப்படி இவங்களும் போயின் இருக்க அப்பதான் நம்ம ஹிபிக்கு நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி நபல் வந்து நம்ம கூட இல்ல அவ வந்து இன்னும் தான் இருக்கா அவளை நம்ம காப்பாத்தணும் இப்படின்னு அவளும் கத்த இருந்தாலும் அவன் வந்து தத்துனே சொல்றான் இந்த மாதிரி நம்ம காப்பாத்துறது வேஸ்ட் ஏன்னா நம்ம நெபிள் வந்து ஒரு ரோஸ் ஐன் யூஸ் பண்றாள் அது அவளோட பாடியோட லிமிட் அதையே தாண்டி அவளுக்கு பவர் தரும் ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு இந்த மாதிரி அவளோட உயிருக்கு பதில் தான் எவ்வளவு பவர் வந்து அவளுக்கு கிடைக்கும் இதுக்கப்புறம் அந்த டீமனை சொல்லுது நான் என்ன நினைக்கிறேன்னா நீ வந்து சண்டை போடுற நிலைமையில அதனால நான் வந்து பார்த்து அந்த ஹீரோ அவ பின்னடி நான் போகலான்னு இருக்கேன் இதை கேட்டு நம்ம நெபுல சொல்றா நான் வந்து உன்ன போக விட மாட்டேன் ஏன் தெரியுமா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா அவ வந்து போர்க்காலத்துல அவ வந்து யாரையுமே கொல்ல கூடாதுன்னு பார்த்தா இருந்தாலும் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவ வந்து எவ்வளவு நம்புறானா இந்த மாதிரி அவர் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தா ஆனா அவளோட தலையெழுத்து என்னன்னா இந்த மாதிரி அந்த போர்ல அவ வந்து சாவணும் நான் நெபுல் நான் தான் டிசைட் பண்ணுவேன் இந்த மாதிரி நான் வந்து எங்க செத்து போனேன்னு அதனால நான் வந்து என்னோட உயிரை நான் சாக்ரிஃபைஸ் பண்றது நான் வந்து வேஸ்டா போக விட மாட்டேன்

ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்படுது இதெல்லாம் தூரத்துல நம்ம ஹிபிக்கு இவங்க பாத்தனருக்கா அவளுக்கும் புரியுது இந்த மாதிரி நம்ம நெபிள் வந்து எழுந்துட்டானு இதுனாலயே அவளுக்கு அழுகலிக்கையா வருது இதுக்கப்புறம் அவளு அவங்க நெபிளோட பேரை கத்தி எடுக்கிறா இந்த சைடு நம்ம டொமக்கியா சொல்றான் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த லீமியா கிங்டம் அந்த கிங்டம்ல இருக்க ஹீரோ கூட நான் வந்து சேர்ந்து சண்டை போட்டுருக்கலாம் இதெல்லாம் கேட்ட நம்ம லீலி அவங்க சொல்றான் அப்படிலாம் இல்ல நீ வந்து கரெக்டா தான் டிசைட் பண்ணிருக்க நீ வந்து உயிரோட இருக்க இதுதான் இந்த கிங்டம்க்கு ஒரு நம்பிக்கையை தருது இதுக்கப்புறம் நம்ம டொமக்கியா சொல்றான் நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும் பண்ணணும் ஏன்னா நான் வந்து எப்பயுமே காடோட பிளெஸிங் அதுவும் இல்லாம காடோட ஸ்ட்ரென்த் இதையே நம்பி இருக்க முடியாது இதுக்கப்புறம் அந்த டீமனை தான் காட்டுறாங்க அந்த டீமனோ அந்த டீமனை தட்டிட்டு சொல்லுது ஹெய் ரொம்ப நடிக்காத எழுந்துரு இதுக்கப்புறம் தான் அந்த டீமனே எழுதுக்குது இன்னமும் அது சாவவே இல்ல அதுவும் சொல்லுது இந்த மாதிரி அந்த பொண்ணு அதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அதோட பேர் என்னது ஏதோ நெவில் அது இந்த பேரை நான் வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுப்பேன் தெரியாத விட ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி சோஃபியா அவளை வந்து கொண்டுட்டாங்க என்னது அந்த டிராகன் ஸ்லேயரா நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா இந்த மாதிரி அந்த மாஸ்டர் அவ

வீடியோவில் போகும்போது அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நல்த்தி வச்சுக்கோங்க ஸோ சைடில் ஒரு நியூ அனிமே வரும் அதை கிளிக் பண்ணி பாருங்க அதுவும் ஒரு வேறு லெவலான அனிமே ஸோ இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா